மோடி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெறுப்பு அரசியலை தான் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் போது ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருமோ? நாடாளுமன்றத்தினுடைய கடைசியா அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, நாங்கள் 400 இடத்தில் வெற்றி பெறுவோம் சொன்னார். தேர்தல் நீதிமன்றமும் சேர்ந்து ஜனநாயகம் இன்னும் சாவல அப்படின்றது தான் நீதிமன்றமும் தேர்தலும் பைத்தியக்காரத்துக்கு முறைகேடலையும் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சரியான அறிக்கையை தாக்கல் செய்யுங்க சொன்னாங்க. ரெண்டுத்துக்குமே பதில் அளிக்கல. ஆனா இப்ப அனைத்து மனுக்களையுமே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டாரு. எல்லாத்துக்குமே வந்து கனெக்ஷன் என்ன இருக்கும் சார்? ஒரே கனெக்ஷன் தான், தலைமை நீதிபதிக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்காலங்களுக்கு தெரிய பிரமாதமா இருக்கும். வாழ்த்துக்கள். 130 கோடி மக்களையும் மண் தோண்டி போதச்சுட்டு அவருக்கு வேற ஏதாவது ஆதாயம் இருக்குமோ? எத்தனை கவர்னர் போஸ்ட் இருக்கு, எத்தனை போஸ்ட் இருக்கு. இந்த ஜட்ஜுங்கெல்லாம் கவர்னர் ஆகிறதுனால தானே எல்லாம் சார். ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் சாராத ஒருத்தராக தான் இருக்கணும். பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு கவர்னர் பேர், ஓ நாய் கூட சித்தான் போயிட்டு இருக்காரு. அப்புறம் எவனா மதிக்கிறார். வருமானம் தான் முக்கியம். மக்கள் மத்தியில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா. இந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் பூலோகத்திலே கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. கோத்ரா ரயில் இருப்பு பத்தி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ஆஸ்திரேலியா போற. மோடி வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. நம்ம ஊர்ல மாத்திரம் ஒரே கட்டம், ஏன்னா இங்க ஒண்ணு தேராது பிரயோஜனம் உற்று அப்படின்ட்டாங்க. அங்க எல்லாம் வந்து குழப்பறதுக்காக, இது பண்றதுக்காக, மோடி அடிக்கடி போறதுக்காக, எல்லாம் பண்றதுக்காக தேர்தல் கமிஷன் அந்த அளவுக்கு ஏற்பாடு நடக்கு. அதைத்தான் சொன்னாங்க. அவங்க அடிப்படையிலே அவங்க சரியா இல்லை. இப்ப கூட இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து முடிவடைஞ்சிருக்கு சார். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல விவிபேட் சம்பந்தமான எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது வந்து தேர்தல் எதிரொலிக்கும் முடிஞ்சு போச்சு. நீங்க 4ஆம் தேதி வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி 4ஆம் தேதிக்கு நம்ம வெயிட் பண்றோம். பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டுல யார் ஜெயிக்கும்? மோடி வந்து 16 லட்சம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட பணக்கார நண்பர்கள் அவர் 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்க. கஷ்டப்படுற ஏழை விவசாயியோட கடன் அப்படியே தான் இருக்கு. ரிச் பீப்புளோட அந்த கடனை மட்டும் ஏன் தள்ளுபடி பண்ணணும்? அவங்களால வட்டி வராதா? வேளை ஆட்சி போச்சுன்னா இந்த பணக்காரர்கள் கூட போய் உட்காந்து தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குற விவசாயி கொடுத்து என்ன பண்ண போறாரு? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், இப்போ நிறைய வந்து மோடி அவருடைய பிரச்சாரம், தேர்தல் இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் இப்போ கூட இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து முடிவடைஞ்சிருக்கு சார். அண்ட் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல விவிபேட் சம்பந்தமான எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது வந்து தேர்தல் எதிரொலிக்குமா? ஏன்னா மோடி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெறுப்பு அரசியலை தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டிட்டு இருக்காரு. அதோட வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் போது ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருமோ? இப்போ இவ்வளவும் என்னத்துக்காக நடந்துகிட்டு இருக்குது? நான் தான் சொன்னேன், நாடாளுமன்றத்தினுடைய கடைசியாக அவர் பேசும்போது என்ன சொன்னார், நாங்கள் 400 இடத்தில் வெற்றி பெறுவோம்னு சொன்னார். அப்பவே நான் சொன்னேன், 400 இடத்துல வெற்றி பெறுவோம்னு பிரைம் மினிஸ்டர் உத்தரவு போட்டார். அது தேர்தல் ஆணையம் நிறைவேற்றணும்னு அவருக்கு உத்தரவு போட்டிருக்காரு. தேர்தல் ஆணையத்தை நடத்தணும்னு மக்களுடைய கடைசி ஆயுதமே நீதிமன்றம் தானே? அதுதான் போச்சு. ஒரு நீதிபதி இருந்தாருங்க தெரியுமா, யாரோ ஒருத்தர் ஊழல் பண்ணணும். ஒரு ராத்திரியெல்லாம் அவருக்கு தூக்கம் இல்லையா? விடிய விடிய என்னால் தூங்க முடியவில்லை. தூக்கமின்றி தவித்தேன்னாரு. உட்காந்து ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நேரம் தெரியல. இல்லை இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க, இருந்தாங்க சார். அதுதான் சொல்றேன், இருந்தாங்க இருக்கிறாங்களான்றது. எதிர்கட்சினாக்கா அது மாதிரி அவருக்கு தூக்கம் வரும். அதாவது பிஜேபினாக்கா அவருக்கு நல்லா தூக்கம் வரும். ஊழல் பண்ணணும்னா அது பிஜேபி தான். இல்ல, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காரு இல்லையா, அவரு வந்து முன்னாடி இந்த வழக்குக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, எல்லாத்துக்குமே தேர்தல் ஆணையம் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் பத்திரத்திலையும் முறைகேடுலையும் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சரியான அறிக்கையை தாக்கல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இது ரெண்டுத்துக்குமே பதில் அளிக்கல. ஆனா இப்ப அனைத்து மனுக்களையுமே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இது தள்ளுபடி பண்ணிட்டாரு. சோ அப்ப எல்லாத்துக்குமே வந்து கனெக்ஷன் என்னவா இருக்கும் சார்? ஒரே கனெக்ஷன் தான், அந்த தலைமை நீதிபதிக்கு வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு
ரைட், உங்களுடைய எதிர்காலங்களுக்கு தெரிய பிரமாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். 130 கோடி மக்களுடைய மக்களையும் மண் தோண்டி புதைச்சிட்டு அந்த அதுக்கு மேலே கட்டி இருக்கிற சாம்ராஜ்யத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போறீங்க. நல்லா இருக்கு. இந்த வெறும் அரசியலை மோடி வந்து கையாள்றாருல சார், இந்த ராசிசம்க்கு அகேன்ஸ்டா, ஸோ இது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தோல்வி அதெல்லாம் விட்டுருங்க, மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? மக்கள் மத்தியில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா, போகிற இடத்துல நம்ம இந்திய நாடு மாத்திரம் இல்லை வெளிநாடுகளில் அவர் வந்து கேவலப்படுத்திருக்காரு. இந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் பூலோகத்திலே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவில் போய் இறங்குறாரு, வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் வரல, பிளேன் விட்டு வரங்க மாட்டேன்னு இப்படி நின்றுட்டு இருக்காரு, இப்படியே முறைச்சிக்கி நிற்கிறாரு, யாரும் வரல, அந்த இதை வச்சிருக்காங்க, இறங்க மாட்டேங்கிறாரு, ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் வரல. அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் எந்த நாட்டுக்குமே கிடையாது. இவர் ஃப்ரான்ஸுக்கு போகிறார், பாரிஸுக்கு போகிறார், அன்னைக்கு வேணும்னு பிரெஞ்சு புரட்சியில் கொல்லப்பட்ட 14ஆம் லூயினுடைய கல்லறையை திறந்து அந்த உடம்பு எப்படி இருந்தது, எப்படி இதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அதை எடுத்து வச்சு காட்டுறாங்க. மோடி பாரிஸில் இருக்கும்போது எதுக்காக அதை காட்டுறீங்க? அதை காட்ட என்ன இருக்குது? 14th லூயி மாதிரி நீ ஜாக்கிரத அப்படிங்கிறாங்க. இப்படி தான் அந்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தான். என்னை யார் என்ன பண்ணிட முடியும்னா 14th லூயி ஓகே அந்த மாதிரி ஆள். அப்போ வால்டேர்னு ஒருத்தரும் ரூசோன்னு ஒருத்தரும் ரெண்டு பேரும் வந்து மேடைகள்லாம் முழங்கினாங்க. இவனை ஒழிச்சு கட்டினாலும் இந்த நாடு உருப்படாது, ஒழிச்சா வெளியே ஆகணும், அப்புறம் போய் ஆகணும் அப்படின்னாங்க. அன்னைக்கு இருந்த அந்த பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ திராவிட இயக்கங்கள் மாதிரி இருக்கு. அன்னைக்கு இருந்த நாடக நடிகர்கள், அப்போ நாடகம் தானே ஃப்ரான்ஸில், நாடகங்கள் பூராவே 43 லூயிக்கு நடக்குது. ஆனால் அந்த பிரபுக்கள் சேர்ந்துக்கிட்டு பல்வேறு வகையில் புரட்சிக்காரர்களை கொள்றானுங்க. கடைசியில் மக்கள் வெற்றி அடைஞ்சிடறாங்க. அடைஞ்சு 14th லூயி அவனுடைய மனைவி மேரி அந்துவான், அந்த பிரபுக்கள் சேர்ந்த ஒரு 4000 பேர் எல்லாத்தையும் கைது பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மரண தண்டனை. ஒவ்வொருத்தருக்கும் அறிவாளை எடுத்து இப்படி வெட்டுறதுன்னா ஆவர காரியம் இல்லை. அதுக்காக ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறான், கில்லட்டின்னு பேர். அது என்னன்னா நீங்கள் தலையை கொண்டு இப்படி வச்சுருவீங்க, இப்படி இழுப்பான் அந்த கொடுவாள், அப்படியே மேலே போகும், 10 அடி உயரத்துக்கு மேலே போகும், அப்படியே விடுவான், ஷைன் வந்து வெட்டிடும். கீழே கூட வச்சுட்டாங்க, கூடையில் அள்ளிக்கிட்டு போனாங்க தலைகளை. அப்போ தான் 14th லூயி தலையை வைக்கிறான். இன்னும் 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் உயிர் போகும். அப்போ நினைக்கிறான், மக்களை எல்லாம் எவ்வளோ கேவலமாக நினைச்சோம், இன்னைக்கு இப்படி கிடக்குறமேனு. அதை விட அவன் பொண்டாட்டி நினைச்சதுதான் கிரேட். மேரி அந்துவான் அவகிட்ட போய் சொல்கிறாங்க, மக்கள் ரொட்டி கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்கங்கிறாங்க. ரொட்டி கிடைக்கலன்னா அப்போ கேக் சாப்பிட வேண்டியதானே, பர்கர் சாப்பிட வேண்டியதானே. ரொட்டியை போல 10 பங்கு வேலை ஜாஸ்தி கேக்குங்கிறது கூட தெரியாமல் இருக்கு. இப்படி எல்லாம் சொன்னோமே, இன்னும் 2 நிமிஷம் நம்ம தலை வெட்டி உழுவு போதே. அந்த தலையை வெட்டி தலை கீழே உழுதுடுது, அதை எடுத்து இப்படி எல்லாத்துக்கும் காட்டுவாங்க. அதை டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படியெல்லாம் அந்த இப்போ மோடி வந்து பாரிஸுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் போனார். அப்போ அந்த 14th லூயினுடைய கல்லறையை திறந்து அவன் தலையை எடுத்து வைக்கிறாங்க, வச்சு எப்படி இதாக இருக்குது, நல்லா இருக்குதா, சேதாயிடுச்சா அப்படின்னு காட்டுறாங்க. என்னத்துக்கு அவர் போகும்போது அதை காட்டுறீங்க? நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாரு, கோத்ரா ரயில் இருப்பு பற்றிய ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ஆஸ்திரேலியா பூரா ஓடும். பிரான்ஸில் இருந்தபோது இன்னொன்று நடக்குது, அங்கேருந்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி ஒரு ஐரோப்பிய சபை ஒன்று இருக்குது. மோடி வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டு அவரே ஜாதியான மனுஷன். சரி, நமக்கு என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும், உங்களை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. ஒரு வகையில் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான், எங்களை மன்னிச்சிருங்க, அவ்வளோதான் எனக்கு சொல்லுவோம். ஏன் சார் நீங்கள் தான் காரணம்? இந்த மாதிரி ஆட்களை வந்து அரசியலில் விட்டு அவங்கள அரை தலைவர்களாக ஆக்கி அவங்கக்கிட்ட ஆட்சியும் கொடுத்து நாங்கள் தான், எங்கள் ஜென்ரேஷன் தான் இது கொடுத்துச்சு. உங்களை போன்ற இளைஞர்களையும் வருங்காலத்தையும் ஒழிச்சு கட்டினதுக்கு காரணம் நாங்கள் தான். நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாக்கா மோடி வந்திருக்க முடியுமா? இப்படி விட்டு ஆர்எஸ்எஸ் வந்திருக்க முடியும். எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க, அத்தனையும் முடியல, கெடுத்து விட்டாங்க. சார், இப்போ மோடி வந்து 16 லட்சம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட பணக்காரர் நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க,
பணக்கார நண்பர்களுக்கு அவர் 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கார். இந்த 16 லட்சம் கோடியில் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கலான்ட்டு ராகுல் காந்தி ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தார். ஏன் இந்த, அதாவது கஷ்டப்படுற ஏழை விவசாயியோட கடன் அப்படியே தான் இருக்குது, அவங்களோட நகைக்கடன் அப்படியே தான் இருக்குது, விலைவாசி அப்படியே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரிச் பீப்புளுடைய அந்த கடனை மட்டும் ஏன் தள்ளுபடி பண்ணணும், அவங்களால வட்டி வராதா? ஒரு கதை ஒன்று உண்டு, அரசியல்வாதி எப்படி திங்க் பண்ணுவாங்க. ஒரு ராஜா இருக்கிறான், ராஜா பட்டத்துக்கு வந்துடுறான், வந்து உட்காந்த உடனே மந்திரிகிட்ட கூப்பிட்டு சிறைச்சாலைகளை எல்லாம் நல்லா ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி வைக்க நவீனமாக பண்ணணும் அப்படின்னு. மந்திரி ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு, எப்படிலாம் பண்ணுனாக்கா ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சிறைச்சாலைகள்லாம் இருக்கணும். அப்போ மந்திரி கேட்குறாரு, ஏங்க இதை சிறைச்சாலைகள் அப்படி செய்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளும் அப்படி பண்ணலாமேங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னாங்க. மக்கள் புரட்சி வந்து நம்மளை துரத்துனாங்கன்னா நம்மளை எங்கே போடுவாங்கன்னு ஜெயிலு, அதுக்கு தாண்டா ஜெயிலை பத்திரமா வச்சுக்கிறேன். மோடி அது மாதிரி தாங்க பண்ணுறாரு. ஒருவேளை ஆட்சி போச்சுன்னா இந்த பணக்காரர்கள் கூட போய் உட்காந்து தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குற விவசாயி கொடுத்து என்ன பண்ண போகிறாரு. ஆனால் பிஸ்னஸ்மேனாக கொஞ்சம் ட்ரிக்காக யோசிப்பாங்கள்ல சார், இவர் ஆட்சியில் இல்லை, ஒரு பிரதமர் இல்லை, நம்ம ஏன் இவருக்கு செய்யணும்? அது மாதிரி நடந்தது தான் இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி எடுக்க வேண்டியது. எமர்ஜென்சி எடுத்ததுக்கு காரணம் புரட்சியும் கிரட்சியும் இல்லை. ஓ ஓகே. நம்முடைய கப்பல்கள் வந்து எந்த துறைமுகத்தில் அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க. இந்திய நாட்டு கப்பல், இந்திய நாட்டு கப்பல்கள் எந்த துறைமுகத்தில் நுழையாதுன்னு வேர்ல்டு டாக் லேபர் யூனியன் போர்டு, அந்த லேபர் யூனியன் போர்டு நோ இந்தியன் ஷிப் வில் பி அலவுட் இன் எனி ஆஃப் தி போர்ட்னு போட்டான். அப்படியே அத்தனை கப்பல் நின்று போச்சு. பணம் கொடுத்து உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சுக்கிறேன், நான் கோடீஸ்வரன், ஏன் பொழப்பே நின்று போச்சு. நேராக பண்ணுங்க, ஏமா உன்னை வந்து சீஃப் பிரைம் மினிஸ்டராக வச்சிருக்கிறதே எங்கள் பொழப்பு நடக்கணுங்கிறதுக்கு, எங்கள் வயிற்றில் அடிச்சு போட்டு உண்டை வச்சுக்கிட்ட மரியாதை நீ எமர்ஜென்சி எடுக்கிறியா இல்லை ஒன்று தொலைக்க வேண்டாங்க, அப்படி தான் எடுத்தாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி அவருடைய சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஏதாவது நாம புரட்சி பண்ணி எந்த நாட்டையும் வழி அனுப்பல, அது தெரியுமில்ல உங்களுக்கு. இந்திய நாட்டில் புரட்சின்னு ஒன்று நடந்தது அவனா போனதுதான். இப்போ அது அப்படிதான் இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சி போச்சு. அதே மாதிரி யாராவது வந்து வெளிநாட்டுக்காரர்கள் இது பண்ணா தான் அழுத்தம் கொடுத்தா தான். இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நிறவரி பெருசா இருந்தது, இணங்கவே இல்லை. எனவே இனவரி கருப்பர்களுக்கு ஒண்ணுமே கெடாது பண்ணிட்டு நெல்சன் மண்டலாவை 25 வருஷம் ஜெயில வச்சாங்க. பொருளாதார பகிஷ்கரிப்புன்னு ஒன்று வச்சாங்க, பொருளாதார தடை எப்படி நடத்துறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எந்த பொருளும் விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னாங்க, பிஸ்னஸ் நின்றுச்சு, எக்கானமி கொலாப்ஸு, வேறு வழி இல்லை, நெல்சன் மண்டேலா ரிலீஸ்ட்டு கருப்பர்களுக்கு சுதந்திரம். அது மாதிரி ஏதாவது வந்தால் தான் உண்டு. இனிமேல் இந்த நாட்டை மோடி காப்பாற்றணும்னாக்கா இதை தவிர ஒரு வழி சிறுபான்மை, நாம வந்து போராட்டம் தான் எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கும் நம்ம வந்து யாராவது ஒரு நடிகருடைய படம் வந்துன்னா அதுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுறதுல நம்ம டைம் சரியாக டைம் சரியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு மாற்று அரசியல் வேணும்னா தமிழ்நாட்டில் யார் சார் வருவா? மாற்று அரசியல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கவலைப்படல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதனால தான் ஒரே நாள் எலெக்ஷன் நடத்திட்டு எக்காடை கிட்ட பண்ணி போயிட்டார். மற்ற எல்லா ஊர்லேயும் பாருங்கள், 2 நாள் 3 நாள் இருக்காரு. நம்மளை விட இன்னைக்கு காலையில் ஒரு டிவியில் தான் பார்த்தேன், நமக்கு 39 சீட்டு, கர்நாடகாவுக்கு 25 சீட்டு, அங்கே 2 கட்டத்தில் தேர்தல். ஆமாம், கர்நாடகா, கர்நாடகாவில். பெங்காலில் வந்து 42 சீட்டு தான், நம்மளோட 3 சீட்டு தான் ஜாஸ்தி, 4 கட்ட தேர்தல். நம்ம ஊரில் மாத்திரம் ஒரே கட்டம், ஏன்னா இங்கே ஒன்றும் தேராது பிரயோஜனமில்ல விட்டுரு அப்படின்ட்டாங்க. அங்கெல்லாம் வந்து குழப்பறதுக்காக, இது பண்ணுறதுக்காக, மோடி அடிக்கடி போகிறதுக்காக, எல்லாம் பண்ணுறதுக்காக தேர்தல் கமிஷன் அந்த அளவுக்கு ஏற்பாடாக நடக்குது. அதை தான் சொன்னாங்க, அவங்க அடிப்படையிலே அவங்க சரியாக இல்லை. ஓ, நீதிமன்றத்தில் அவங்க கேட்குறாங்க, வாக்கியந்திரத்தில் தப்பு பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே, முடியாதுங்கிறார் தேர்தல் ஆணையர். அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள், 2 மிஷினும் கொண்டு வைங்க, காட்டுங்க அது எப்படி தப்புன்னு காட்டுங்க, முடிஞ்சு போச்சு. மீண்டும் சொல்கிறேன், ஒரு 30,000 ரூபாய் சொல்கிறேன், பக்தவச்சலம், காங்கிரஸ் பக்தவச்சலம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்குமா 62வது வருஷத்து எலெக்ஷனில் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் பூந்தமல்லியில் நிற்கிறார். அவரை எதிர்த்து ராஜா ரத்னங்கிறவர் நிற்கிறார். பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டராக இருந்து எல்லா, அப்போவே இதெல்லாம் உண்டு, எல்லா லீலா வினோதங்களும் பண்ணிட்டார், பண்ணி ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சிட்டால் இவர் கேஸ் போட்டார். கேஸ் போட்ட போது அவருடைய லாயர், ராஜரத்னத்துடைய லாயர், ஓட்டு போட்டிய
திறக்காமலேயே அதில் இருக்கிற ஓட்டுகளை மாற்ற முடியும் அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறார். ஜட்ஜு கேட்குறார், நிரூபிக்க முடியுமாங்கிறார். தேர்தல் ஆணையத்தை வாக்குப்பெட்டிகளை கொண்டு வர சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கோர்ட்டை க்ளீனாக காட்டினார், பொட்டியை திறக்காமல் சீட்டுகளை எடுத்தார். கோர்ட்டே ஆடி போச்சு. ஆனால் அந்த சமயத்தில் எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு, அந்த கேஸ் அப்படியே விட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்போ என்ன இன்னொன்று இது சமீபத்தில் நடந்தது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சண்டிகர் மேயர் தேர்தல் சிசிடிவி வச்சுருக்குறாங்க, எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையர் கவலைப்பட்டுக்கிட்டு வாக்கு சீட்டுகளை கிறுக்கி செல்லாத ஓட்டுகளாக பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் முன்னாடியே பண்ணார். என்ன பண்ணிடுவாங்கங்கிற தைரியம் அந்த திமிர் இருக்கிறதுனால தான் பண்ணாங்க. பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இருக்குன்றதுனால என்ன பண்ணிட்டீங்க நீங்கள், அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணீங்க. அந்த பதவி சம்பளமாக அவருக்கு இப்போ தேவை. மாட மாடியோ கூட கோபுரம்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கள் மாசம்பளத்துக்கு அவன் கவலைப்பட போகிறான். அவர் ஆனந்தமாக போயிட்டார். வா பரம்பரைக்கு சொத்து சார். சார், இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து கேரளாவில் முடிஞ்சிருக்கு. கேரளாவில் இதுவரைக்கும் தாமரை சின்னத்துலேருந்து ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரும் போனதே கிடையாது. இத்தனை வருஷத்தில் அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை வேறு சின்னத்தில் தான் போட்டிகிட்ருக்காங்க. அப்போ கூட தாமரையில் அவங்க போட்டி இல்லை. ஆனால் இந்த வாட்டி முதல் முறையாக தாமரை சின்னத்தில் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த மாநில தலைவர் சுரேந்திரன் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த தாமரை சின்னத்துலேருந்து ஒரு நாடாளுமன்றத்தை, ஏன்னா ஆல்ரெடி கேரளா அவங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட்டு அண்டு காங்கிரஸ் சேர்ந்த ஒரு கூட்டணி கட்சி அங்கே இருக்குது. இப்படி இருக்கும் போது தாமரை சின்னத்துலேருந்து ஒரு வேட்பாளர் போவாரா? அது தெரியாது. ஏன்னா தாமரையில் ஏன் நின்னாங்கன்னாக்கா வாக்கு எந்திரம் வந்து ஏதோ எங்கே தொட்டாலும் இரு தாமரை குழு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த சின்னத்தோடு நிற்கிறாங்க. ஓகே, இல்லை நேர்மையாக இருந்தாக்கா எந்த சின்னத்தோடு நிற்கலாம். இப்போ அந்த சென்சார் அப்படி மாற்றி வச்சுருக்காங்கல்ல, அதனால தான் எல்லோரும் தாமரையில் நின்றுருக்காங்க. தாமரையில் நிற்கிறான்னாவே அங்கே சென்சார் சரிப்பட்டாங்கண்ணா. அதாவது இன்னொரு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கு எந்திரத்தில் நம்ம ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு முன்னாடி டிஸ்பிளேல ஒரு அந்த சின்னம் வருதா சார், அப்போ ஒரு பேப்பர் மாதிரி வருதா, அந்த பேப்பரையும் எவ்வளோ கவுண்ட்டுன்றதையும் ஜூன் 4th எண்ணும் போது எத்தனை பேப்பர் இருக்கோ அவ்வளோ கவுண்ட் இருந்தால் அது சரியான ஓட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேப்பரோட பிரிண்ட்டு வந்து கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம April 19th எலெக்ஷனு, ஜூன் 4th கவுண்டிங், இந்த ஒரு மாதம் டைமில் அந்த இங்கெல்லாம் அழிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அழிஞ்சா கூட அந்த பிரிண்ட்டில் வந்து நம்ம பேப்பரை எண்ணி பார்க்க வாய்ப்புகள் இருக்குமா? அதை முடியாதுன்ற அதெல்லாம் பண்ண மாட்டேங்குவோம் சொல்லி தான். அதுக்கு தான் இப்போ அதான் சொன்ன அந்த ஜட்ஜுக்கு வாழ்த்துக்கள். யூ பிகம் எ கிரேட் மேன். அவருக்கு வேற ஏதாவது ஆதாயம் இருக்குமோ? எத்தனை கவர்னர் போஸ்ட் இருக்குது, எத்தனை போஸ்ட் இருக்குது. இன்னைக்கு ரிட்டையர் இந்த ஜட்ஜுங்கெல்லாம் கவர்னர் ஆகிறதுனால தானே எல்லாம் முடியும் சார். ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் சாராத ஒருத்தராக தான் இருக்கணும். பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு கவர்னர் பேர், ஓ நாய் கூட சித்தான் போயிட்டு இருக்காரு. அவரை எவனா மதிக்கிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அவரை பொறுத்தவரை செல்வம் வந்துருச்சு, வருமானம் தான் முக்கியம். அதாவது பராசக்தியில் பாட்டு, சில முட்டா பயிரையெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே, கட்டி எழும்போது தாண்டவ கோனே, பண பொட்டி மேலே கண்மையடா தாண்டவ கோனே, பிணத்தை கட்டி எழும்போது தாண்டவ கோனே, பண பெட்டி மேலே கண்மையடா தாண்டவ, காட்சியான போன கைவிட்டு போன பின் சாட்சி கோர்ட்டேறாதடி உதம்பாய், சாட்சி கோர்ட்டேறாதடி, இதெல்லாம் அந்த காலத்தில் வந்த பாட்டு. சிங்க் ஆயிடுச்சு ரெண்டுமே. இன்னைக்கு அதெல்லாம் அதைதான் இன்னைக்கு இப்போ என்ன மாதிரி சில பைத்தியக்காரர்கள் இருக்கும், வந்த வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகும், பெரிய கோடீஸ்வரன் ஆகும், அவ்வளோ பெரிய ஆளாக தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட. ஒரு அமைச்சருக்கு தம்பியா அவர் வீட்லேயே 15 வருஷம் இருந்தேன் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, ஒரு மாசம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இது தேவையான ஒரு சின்ன சலனம் காட்டியிருந்தாக்கா எங்கேயோ போயிருக்கேன். வாய்ப்புகள் வராமல் இல்லை, போகல போகல. உங்களுக்கு விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லைன்னாக்கா அது என்னமோ தெரியல. ஒரு தடவை ஒரு பெரிய இது வந்தது, அப்போ எல்லாமே ஏற்பாடாகிற அளவுக்கு பேசிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு மகன், ஒரே பிள்ளை, அவன் ஓரளவுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கான். இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், தேவையில்லைன்னு. இது எனக்கு ஏன் அது வந்ததுன்னா, ஒரு பிரபல தொழிலதிபர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம், சினிமா துறையை சேர்ந்தவர், பல சினிமாக்கள்லாம் எடுத்திருக்காரு. அவர் வீட்டில் அடிக்கடி விருந்துகள் நடக்கும், அதில் அவர் முக்கியமாக என்ன பண்ணுவார்னா, நான் வரணுங்கிறத சொல்லிட்டு வருவார். 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லுவார், டாக்டர்
நாளா நீங்க வீட்டுல இருக்கு, நீ கண்டிப்பா வந்து அது எதை நாளையோ தெரியாது, என் மேல அவ்வளவு பிரியம் இருக்கு, நான் போயிடுவேன். மது வகைகள் எல்லாமே எல்லாமே வெள்ளி கிண்ணத்துல, வெள்ளி டம்ளர்ல தான் சர்வ் ஆகும். காஸ்ட்லியஸ்ட், அதாவது இருக்கிறதுலயே விலை உயர்ந்த மது மதுக்கள்லாம் சர்வ் ஆகும். அப்போ சொல்லும் போது தான் பணக்காரர் இருக்குது அப்படின்னு ஒரு தடவை ஏதோ வருஷமா ஒரு ஃப்ளீட்டிங் கமெண்ட் ஒன்று விட்டேன். நீ என்ன குடிப்ப அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகுங்களா, நாங்கள் தான் நம்ம லோக்கல் இண்டியன் பிராண்டு அதை வாங்கி குடிப்போம். சரி, இப்போ என்ன குடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஃபாரின் பிராண்டு, அதில் வர்ற கிக்குக்கு இதில் வர்ற கிக்குக்கு என்ன வித்தியாசம், அதில் கிக்கு ஜாஸ்தி இருக்கும், இதில் கிக்கு குறைச்சலாம், இது மைல்டாக இருக்குது, அவ்வளோதான்டா. நீ குடிக்கிற லிக்கர் என்னதை விட நல்ல லிக்கர், குறைச்ச வேலை பணக்காரனாக இருக்கிறதுனால என்ன வித்தியாசம்னா, நீ கிளாஸ் டம்ளரில் குடிப்பேன், நான் உனக்கு வெள்ளி டம்ளர்ல கொடுக்குறேன், வித்தியாசம் ஒன்று. சாப்பாடு லஞ்சு இது டின்னர் சர்வ் பண்ணும்போது வெள்ளி தட்டில் உனக்கு சாய் எல்லாம் வைப்பேன், அரிசி கிரிச்சி பிரியாணிலாம் வைப்பேன். அந்த பிரியாணி எதில் செய்கிறது, நீ எந்த அரிசியில் பிரியாணி செய்கிறீங்களோ அதே அரிசியில் தான் எனக்கும் பிரியாணி. கோடீஸ்வரங்கிறதுக்காக எனக்கு தங்கத்தில் அரிசி பண்ணி எனக்கு பிரியாணி பண்ணல, அவ்வளோதான்டா காசு. நீ இதோ உன்னை கொஞ்சம் சௌகரியமான இடத்துல உட்காந்து சாப்பிட்டா பணக்காரன், கொஞ்சம் கொஞ்சம் சாதாரண இடத்துல உட்காந்து சாப்பிட்டா ஏழை. மற்றபடி சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும், நீ அதை தான் சாப்பிடணும், நான் அதை தான் சாப்பிடணும், அவ்வளோதான் காசு. மனசில் அதை அழுத்தமாக பதிஞ்சிச்சு. அதுலேருந்து உங்களுக்கு அந்த பணத்து மேலே அதை பற்றி கவலை நாட்டம் இல்லை, என்னமா இருக்குது இப்போ, என்ன இருந்தாலும் அந்த நோய் வந்ததுன்னா மருத்துவமனையில் இருந்ததுனால பணக்காரனுக்கு வைத்து வளர்ந்து அவனை அதே கற்று தான் கத்துறான், ஏழைக்கு வந்தாலும் அவனை அதே கற்று தான் கத்துறான், அந்த பணம் ஒன்று உங்களை காப்பாற்றி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாலாம் தேதிக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம், பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டீங்க, பார்த்தீங்க தமிழ்நாட்டில் யார் ஜெயிச்சிடுச்சு, ஜெயிக்கும் நேற்று சொல்லிட்டாருல்ல, யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்றார், ஜட்ஜி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்றார். இது மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பூலோகத்தில் கிடையாது. நிர்ணயிக்கப்பட்ட இடம் தான் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, விந்திய மலைக்கு கீழே அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டீங்கன்னா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி சார்.